மார்பிள் சினிமாவில் சில கண்டாவிகளை தவிர்த்து கண்ணீர் வர வைக்கும் கதைகளும் இருக்கு. 1995 தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள படங்களை ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நடிகை. வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருந்தாங்க. படிப்பையும் விட்டு சினிமா முகத்துல நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்த வெற்றி சம்பாதித்த லட்சியங்களை வாரி இறைத்து வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல ஷாப்பிங், எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது அப்படின்ட்டு சேர்த்து வைக்காம செலவழிச்சிட்டு இருந்தாங்க. அண்ணா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பள்ளத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. உறவுகளை எழுந்து அடுத்தடுத்த லவ் ஃபெயிலியர், தனிமையிலும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி இருந்தாங்க. மீண்டும் நடிக்க ஆசைப்பட்டு அவங்க உடம்ப ஸ்லிம் ஆக்குறதுக்காக நிறைய மருந்துகளை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு மயக்க அடிச்சு விழுந்திருக்காங்க. தாய் திடீர்னு மயங்கி விழுந்ததை பார்த்த அவங்களோட 11 மகன் அவங்கள எவ்வளவு எழுப்பியோ எழுந்து பார்க்காததுனால ரொம்பவே அப்செட் ஆயிருக்கான். உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போயிருக்கான். அரசு பொது மருத்துவமனையில அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இரவு முழுவதும் தாய்க்கு உதவியாகவும் பகல்ல தேர்வு எழுதுகின்ற வேலையிலையும் ஓடி ஓடி உழைத்திருக்கா அந்த பையன். அறுவை சிகிச்சை செய்து இப்போ தாய் மெல்ல மெல்ல தேறி வந்துட்டு இருக்காங்க. 11 பையன் பள்ளிக்கு செல்லும் மகன் செய்த உதவியை எண்ணி அவங்களோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவனோட ஆறுதலும் தேறுதலும் அவங்களுக்கு புது நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நடிகை வேற யாருமே இல்லைங்க, ஷர்மிளா தான். பிரசாந்த் நடித்த கிழக்கே வரும் பாட்டு நாயகி தான் அவங்க. பாதுகாப்பு, பெரியம்மா, முஸ்தப்பா, மனசே மௌனமா, உன்னை கண் தேடுதே, விலை, யாதுமாகி, கோட்டி என பல படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்க. மலையாளத்திலையும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல குழந்தை நட்சத்திரமா நல்லதொரு குடும்பம் படத்துல இன்ட்ரோ ஆனாங்க. இப்போ ஷர்மிளா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.